ஸோ ஹேகலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் உப்கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிறப்பான தரமான ஒரு கிரேட் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். அடாடாடா, லக்குனா லக்கு, அப்படி ஒரு லக்குங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்டொமக் பர்னிங் ஓவர்லோடாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகிற முடியும். மறக்காம டைசன் உப்கேமர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கனோடய கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் டு வீடியோ. கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நந்தா அப்படின்றவர். ஹாய் டைசன் ப்ரோ, பிக் ஃபேன், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மெஜஸ்டிக் கவரி செட் ஸ்பின் பண்ணி இருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், ஸ்டொமக் பர்னிங்காக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலுக்கில் போயிட்டு பார்க்கலாம். புதுசாக வந்த அல்டிமேட் சூட் தான் வந்து ஸ்பின் பண்ணியிருக்காப்ல. ஒரு ஸ்பின் தான் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இவரோட அக்கௌண்ட்டில் 4800 யூசி வந்து இருக்குது. ஸோ எப்பயும் போல் 540 யூசியை தொட்டு தொட்டு கிளிக் பண்ணுறாரு. ஸோ கிளிக் பண்ணால் லக் வரும் அப்படின்ற நம்புகிறார்கள் நிறைய பேர், அது மாதிரி தான் நம்புகிறாங்க. இந்த ஸ்பின் வந்து கொஞ்சம் டஃப்பான ஸ்பின் தான். 4800 யூசிக்குள்ளே இந்த அவுட்ஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஓகே, எங்கே பாருங்கள், ஏகாப்பாட்ட டெம்பரவரியான மெத்திக்கு ஃப்ளேம் டெவில் அளவுக்கு இதில் வந்து லக்கு வந்து இல்லை கைஸ். அது நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், அந்தளவுக்கு கஷ்டமாக கொடுத்துருக்கானுங்க. நிறையா யூடியூபர்ஸோட கிரேட் ஓப்பனிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10 ஸ்பின்னுக்கே பாருங்கள், ஒன்றும் கிடைக்கல. ஓகே, ப்ரீமியம் கிரேட் கூப்பன் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஃப்ரேமுக்காக இவர் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவர் கிரேட் ஓப்பன் பண்ணுறாரு ப்ரோ, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படிலாம் கொடுத்து ஒரு 40 ஸ்பின்னுக்கு வந்து ஃப்ரேம் கொடுக்குறானுங்க. இதில் கேரண்டில் கூட ஆர்னமெண்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க, கிரிஸ்டல் கொடுக்காமல். ஸோ அகெயின் செகண்ட் ஸ்பின் வந்து போட்டிருக்காப்புல. ஓகே, ஹெல்மெட்டு, டெம்பரவரி டெம்பரவரி பேக் பேக்கு, பாவங்க. ஓ மை காட், ஓ மை காட், எல்லாமே ஸ்க்ராப் தான், டெம்பரவரி தான், ஒன்றுமே கிடைக்கல. இதில் அவர் ஃப்ரெண்டு வேறு, எப்பா சாமி அவர் தான் கிரேட் ஓப்பன் பண்ணுறேன் ரிஜெக்ட் பண்ணுறாருல, எத்தனை வாட்டி ரெக்வஸ்ட்டு. ஓகே, 3வது ஸ்பின் வந்து போட்டிருக்காரு. 10 ஸ்பின்னாக அப்புறம் ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் கிடைக்கல. ஓகே, இதில் என்னது, எல்லாம் ஸ்க்ராப். ஓ மை காட் காய்ஸ், இவர் அவுட்ஃபிட் எடுத்துட்டார், ஜஸ்ட்டு 3 ஸ்பின்னு. என்ன மாதிரி லக்குங்க, இது வரைக்கும் நான் வந்து இதில் லக்கு இவ்வளோருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு 10 யூசிக்கு ஒருத்தர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்புனார். ஓ மை காட், ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பின், 1500. ஓ மை காட், வேறு லெவல். ஹெல்ப்ஃபயர் ஏகேம்மு எவா எனக்கு பிடிச்ச ஐட்டமாக வச்சுருக்காரு. ஓகே, லக்கி ஃபெல்லோ பாய். ஆனால் நீங்கள் இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஹெட் பீஸ் எடுத்தால் தான் வேறு லெவலில் இருக்கும். ஹெட் பீஸ் இல்லாமல் இந்த அவுட்ஃபிட்டு ஒன்றுமே இல்லை. இந்த எமௌண்ட்டும் வச்சுருக்கீங்களா, ஓ வேற லெவல் பிரதர். உண்மையாலுமே தரமான ஸ்பின்னு. 3500 யூசிக்கு ஒர்த்து கைஸ் இந்த அவுட்ஃபிட்டு ப்ரோ, வேறு லெவல் லக்கு ப்ரோ. பட் ஆனால் இந்த கிரேட்டில் இந்த அவுட்ஃபிட்டை ஒரு 3 ஸ்பின்ல எடுத்திருக்காருன்னா செம்ம லக்கு தான். பிகாஸ் ஃப்ளேம் டெவில் வந்தப்போ M4 நான் எடுத்துட்டேன் ப்ரோ, 10 யூசியில் பேராஷூட் எடுத்துட்டேன் ப்ரோ, பேக் பேக் எடுத்துட்டேன். டெய்லி ஒரு 2-3 பேர் எப்படியாவது போட்டுருவாங்க. பட் இப்போ வரைக்கும் ஒருத்தர் தான் நினைக்கிறேன் நான் இந்த அவுட்ஃபிட்டை 10 யூசிக்கு எடுத்தேன்னு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பியிருந்தாரு. இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் எடுத்தேன்னு கூட யாருமே சொல்ல, அந்த அளவுக்கு ரேராக கிடைக்குது. கிறிஸ்டல் வந்து 2 பேருக்கு எடுத்திருக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் வேற லெவல் லக்கு. ஸோ இந்த கிரேட்டில் உங்களுக்கு என்ன 10 யூசி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ இருந்து பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.